நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம வீட்டில் ஷாப்பிங் பேக்லாம் இருக்கு இல்லையா, கட்டை பேக்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். அழகாக நம்ம வீட்டையும் அதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்துடலாம். ஃப்ளாரல் டேப் எடுத்திருக்கேன், சிசர் எடுத்திருக்கேன், பேக்கை 10.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில், க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேன், க்ளூ கன் எடுத்திருக்கேன், தேவைப்பட்ட கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் எடுத்துக்குவோம். இந்த பேக்கில் நான் 10.5 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேக்கில் நான் நிறைய ஸ்கொயர்ஸ் கட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்குள்ளே அந்த பேக்கை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை கரெக்டாக இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். பண்ணிவிட்டு நம்மளோட தம்பை வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம தம்ப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணிங்கன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சைடும் இந்த சைடும் சேம் அளவில் இருக்கணும், அதாவது ஒரே லென்த்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் கட் பண்ணலை. இன்கேஸ் ஒரே லெவலில் இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்படி ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் லெவலாக இல்லை. ஸோ அதை வந்து நான் லெவல் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அழகான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் கட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து இந்த சென்டரில் ஒரு கட் பண்ணுறேன். இப்போ நம்ம அன்ஃபோல்ட் பண்ணோன்னா நடுவில் ஒரு ஹோல்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் கட் பண்ணணும். இப்போ நான் வந்து மூணு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்து கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து ஒரே ஒரு அந்த பெட்டல் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு சைடை மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த ஒரு பெட்டல் மட்டும் நமக்கு இந்த மாதிரி தனியாக வரணும். இன்னொரு ஃப்ளவரில் ரெண்டு பெட்டல் சேர்த்து வர மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ நான் கட் பண்ண பாருங்கள் அது மாதிரி. அண்ட் மூணாவது ஃப்ளவரில் மூணு பெட்டல் சேர்த்து வர மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு பெட்டல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பெரிய அந்த பீஸை அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே சேர்த்து இந்த மாதிரி ஒட்டணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ண எல்லா பெரிய பீஸையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மூணு பெட்டல் ஒன்றா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்து ஒட்டிக்கலாம். நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. இது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நாலு ஃப்ளவர் வந்து நம்ம ஒன்றா ஒட்டியிருக்கோம், ரெண்டு பெட்டல்ஸ் மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த எட்ஜு மட்டும் லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இது ஈஸியாகவே வந்துடும். இது வந்து கட்டு கம்பின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இது இருந்தால் போதும், நம்ம வந்து அழகாக அந்த ஃப்ளவர் வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு பெட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு இதோட அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள் இது மாதிரி கரெக்டாக அந்த க்ளூ வந்து மேலே படுற மாதிரி. அண்ட் இந்த லாஸ்ட்டில் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ செகண்ட் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் ரெண்டே ரெண்டு பெட்டல் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பெட்டல் இதில்
paste பண்ணமோ அதே மாதிரி பட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த फ्लावर ஓட பெட்டல் வந்து அழகா உள்ள அந்த மொட்டுல இருந்து வர மாதிரி கரெக்ட்டா இந்த இந்த எல்லா இடத்தையும் கவர் பண்ற மாதிரி வைக்கணும் கொஞ்சம் லூஸா அந்த மாதிரி விடணும் அப்பதான் அந்த உள்ள இருக்க மொட்டு தெரியும் சின்ன சின்ன நுணுக்கங்களா நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு அழகான ஒரு फ्लावर கிடைச்சிரும் லைட்டா லூஸ் விட்டு இந்த மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா உள்ள இப்படி அழகான ஒரு फ्लावर அந்த மொட்டுல இருந்து फ्लावर அப்படி பூக்கும் இல்லையா அந்த மாதிரி தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பெரிய फ्लावर இருக்கு இல்லையா சோ இத வந்து நடுவுல இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிக்கணும் சோ நீங்க glue stick யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இல்லனா அது சுட்டுடும் கரெக்ட்டா சென்டர்ல வர மாதிரி இத பேஸ்ட் பண்ணனும் கிட்ட வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா பேஸ்ட் ஆகும் அடுத்து இதை விட சின்ன அந்த फ्लावर இருக்கு இல்லையா அதை வைக்க போறோம் கரெக்ட்டா சென்டர்ல வைக்கணும் and அந்த லாஸ்டா அந்த மூணு பெட்டல் இருந்தது இல்லையா அது வைக்க போறோம் இப்போ இத அழகா உள்ள அப்படியே உள்ள அணைச்ச மாதிரி அது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணனும் இப்போ இந்த பேக் சைடுல லைட்டா ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க நமக்கு அப்பதான் ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும் அந்த ஹோல்ஸ் வழியா இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இந்த फ्लावरோட இந்த மிடில் பார்ட் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது உள்ளே உள்ள விட்டுறணும் உள்ள விட்டுட்டு லைட்டா இந்த இடத்துல glue அப்ளை பண்ணிக்கோங்க இது வரும்போது கரெக்ட்டா நமக்கு ஒரு அழகான फ्लावर கிடைச்சிரும் இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணோம்னா நமக்கு உள்ள போறோம் அதோட இதோட ஹைட் லைட்டா இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஹைட் வந்து குறஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் அந்த மொட்டு பார்ட் வந்து உள்ள போகும் பாருங்க இப்போ நமக்கு அழகான ஒரு फ्लावर ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா இதுல வந்து இந்த फ्लोरल டேப்ப நம்ம வச்சு ஒட்ட போறோம் அப்பதான் நமக்கு அந்த ஸ்டெம் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இப்போ நான் ஃபேப்ரிக் glue எடுத்து இந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிட்டு இந்த फ्लोरल டேப்ப एक्चुअली ஒட்டிக்கும் பட் இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங் மட்டும் எப்பமே வந்து கொஞ்சமா glue போட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு இப்படி சுத்திடலாம் இந்த ஸ்ட்ரிங் ஹோல் ஸ்ட்ரிங் ஃபுல்லா சுத்தி ஒட்டிக்கலாம் ஃபைனலா கொஞ்சமா glue அப்ளை பண்ணி இத கட் பண்ணி எடுத்துறலாம் சோ அவ்வளவுதான் நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு फ्लावर ரெடி பண்ணியாச்சு சோ இதே மாதிரி நான் நிறைய फ्लावर ஒரே பேக்ல இருந்து கட் பண்ணி பண்ணதுதான் சோ நமக்கு ஒரு கட்ட பேக் நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு இவ்வளவு फ्लावर्स கிடைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா 12 फ्लावर्स கிடைச்சிருக்கு சோ இது அழகா நம்ம வந்து வீட்ட டெக்கரேட் பண்றதுக்கான ஒரு அழகான அலங்கார பொருளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லா फ्लावर्सும் இந்த மாதிரி பஞ்சா ஒண்ணா சேர்த்து சோ ரெண்டு फ्लावर மட்டும் அந்த கட்ட பேக்ல சைடுல ஒரு கலர் வரும் இல்லையா சோ அந்த கலர் தான் இது அதுவும் எல்லாமே ஒரே கட்ட பேக் தான் இப்போ நான் இத எப்படி அரேஞ்ச் பண்ணனும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நமக்கிட்ட ரெண்டு கலர் மட்டும் டிஃபரண்டா இருக்கு இல்லையா அந்த லாவெண்டர் கலரை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் இத சுத்தி தான் நான் மத்த எல்லா பிங்க் கலர் फ्लावर्सையும் வைக்க போறேன் சோ தட் நடுவுல மட்டும் டிஃபரண்டான ஒரு கலர் இருக்கும் அழகா இருக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த எல்லா ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இப்படி முறுக்கி விட்டுக்கோங்க அப்படி இல்லனா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கட்டணும் அதுக்கு பெட்டர் நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்னாலே கட்டிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப கம்மியா தெரியுது இல்லையா சோ அத வந்து நல்லா அழகா அரேஞ்ச் பண்ணனும் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணனும் இப்போ இந்த फ्लावरா அழகா நம்ம வீட்ல ஏதாவது फ्लावर வாஸ் இருக்கு இல்லையா அதுல இந்த மாதிரி வச்சுக்கலாம் சோ இந்த फ्लावर வாஸ் இல்ல வீட்ல அப்படினா நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நான் எப்படி फ्लावर வாஸ் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் சோ அத நீங்க உங்களுக்கு பாக்கும்போது இன்னும் ஈஸியா அதுவும் ஒரு டிஐயா நீங்க வந்து வீட்ல பண்ணி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் வச்சிருக்கேன் அது என்னன்னு காமிக்கிறேன் சோ இது வந்து ஃபோம் ஷீட்ல பண்ணிருக்கேன் இது வந்து வெளியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு फ்ளவர் மட்டுமே 499 ரூபீஸ் விற்கும் இது ஆனா ரொம்ப செலவால ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இந்த green color foam sheet silver foam sheet blue foam sheet அதுல தான் நான் வந்து இந்த फ्लावरே பண்ணிருக்கேன் சோ பெட்டல் மாதிரி கட் பண்ணி அதுக்கு அப்புறம் அத வந்து நான் இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிருக்கேன் இது பாருங்க இது வந்து நார்மல் டிஷ்யூ பேப்பர் சோ நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி நார்மல் டிஷ்யூ பேப்பர்லயும் ஒரு பஞ்ச் ஆஃப் फ्लावर्स பண்ணிருக்கேன் சோ இது ரொம்ப பார்க்க கியூட்டா அழகா இருக்கு பாருங்க பட் எட்ஜ்ல எல்லாம் வந்து வெறும் கலர் ஸ்கெட்ச்ல வந்து கலர் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகா फ्लावर्स பண்ணலாம் Thank you.
இது குழந்தைங்க கூட இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கிரியேட்டிவா நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வாஷ், அதாவது ஃப்ளவர் வாஷ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.